ஒரு பிரபேதங்கள் எல்லாம் பார்த்தோம் இப்ப வந்து சம்லக்ஷிக் கிரம வியங்கியத்துல சப்தசக்தி உத்பவத்துல பத பிரகாஷியதா வாக்கிய பிரகாஷியதா அதையும் பார்த்தோம் அர்த்த சக்தி உத்பவத்துல இருக்கக்கூடியது மூணு வெரைட்டி கவி கவிப்ரோடோக்தி கவினிபத்த வக்திருடோக்தி ஸ்வத சம்பவின்னு அதுல கவி பிரௌடோக்திக்கும் ஸ்வத சம்பவிக்கும் தான் நமக்கு வந்து இப்போ உதாரணங்கள் கொடுக்க போறார் கவினிபத்த வக்திரு பிரௌடோக்திக்கு வந்து வியாக்கியானத்துலதான் இருக்கு லோச்சனத்துலதான் இருக்கு எக்ஸாம்பிள் ஏற்கனவே நம்ம வந்து இந்த அர்த்த சக்தி உத்பத்துக்கு எல்லாம் பல எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து ரெண்டாவது உத்தியோகத்துல பார்த்தாச்சு அதுல இருக்கிறதையும் சிலது இங்க அப்ளை பண்ணிக்கலாம் சோ ஒருவேளை ஏதாவது ஒரு ஸ்லோகங்களுக்கும் கேக்குறச்சே நமக்கு வந்து இந்த ஒரு பார்ட்டியும் நம்ம எடுத்துக்கணும் பத பிரகாசமா இல்ல வாக்கிர வாக்கிய பிரகாஷத்தா இருக்கா அப்படின்னுட்டு பாக்கணும் அத இதுல வந்து ஆஹ் பிராப்தம் தனேயர் அர்த்தி ஜனசியங்குறது சப்த சக்தி உதவத்துக்கு பார்த்தோம் சப்த சக்தி அந்த கூபஹா ஜடஹா அப்படிங்கிற இடத்துல அத்திர ஜட இதி பதம் நிர்விண்ணேன நிர்வேதத்தோட அதாவது துக்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு வக்ரா ஒரு ஒரு பேசுபவனால ஆத்மசமானாதிகரணத்தையா தனக்கு வந்து ஈக்குவலா அவன் வந்து மௌட்யம்ங்கிறத சொல்றான் தா மூடன் அப்படிங்கிற அந்த வாட்சியார்த்தத்தை சொல்லி அதுல இருந்து வெங்கியார்த்தம் நமக்கு வந்து என்ன கிடைக்கிறதுன்னா கூப்ப அந்த கணத்துக்கு வந்து ஒரு விசேஷனமாக ஜடங்குற வார்த்தைக்கு சிசிரத்துவம் சைத்தியம்ங்கிறது நமக்கு தெரியறது இது வந்து அந்த வாச்சியார்த்தத்துக்கு அப்புறம்தான் வியங்கயார்த்தத்துக்கும் அது பொருந்தறதே அந்த கூப்பத்துக்கும் பொருந்திருந்தேன்னுட்டு வியார்த்தமா நம்ம வந்து டபுள் மீனிங் எடுத்துக்கிறோம் இந்த ஸ்லோகத்துக்கு சோ இது சப்தசக்தியினால வரக்கூடிய பத பிரகாசதா வாக்கிய பிரகாஷதாக்குதான் வித்தேஸ்மின் மகா பிரலையே தரணி தாரணாய அதுனா துவம் சேஷா நீ ஒண்டிதான் பாக்கி இருக்கேன்னு ஹர்ஷவர்தன் சொல்ல போக நீ வந்து அனந்தசேஷன் எப்படி இந்த உலகத்தை தூக்கிட்டு இருக்கானோ அந்த மாதிரி நீ இந்த ராஜ்யத்தை தூக்கறதுக்கு ஒரு எல்லாம் வல்லமை கொண்டவண்ணுங்கிற மாதிரியும் அர்த்தம் நம்ம வந்து உபமாத்வனி கொண்டு வரலாம் அது பல வாக்கியங்கள் பல வேர்ட்ஸ்ல இருந்து நமக்கு வருது இப்போ வந்து அர்த்த சக்தி உத்பவத்துல கபிப்ரௌட்ஹோக்தி மாத்திர நிஷ்பன்ன ஷரீரஸ்ய அர்த்த சக்தி உத்பவே பிரபேதே பத பிரகாசத்தையா யா ஹரி விஜயே ஹரி விஜயம்னு ஒரு டெக்ஸ்ட் அதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை நமக்கு எடுத்து சூதாங்குர அவதம்சம் கணப்பிரசர மகார்க மனோகர சுராமோதம் அசமர்ப்பிதம் அப்படி கிரகீதம் குசுமசரேண மது லக்ஷ்மி முகம் அஹ் வசந்த ருத்துனுடைய வர்ணனை இந்த இடத்துல மது மாச லக்ஷ்மி முகம் மதுமாச வசந்த ருத்துவனுடைய லக்ஷ்மி அழகு அந்த அழகுனுடைய முகம்மன பிராரம்பம்னு அர்த்தம் நமக்கு வந்து டைரக்டா வந்து இது கவியனுடைய ஒரு குசும சரேண எப்படி இத சொல்ல மன்மதன் அந்த வசந்த லட்சுமியினுடைய ஒரு முகத்தை எடுத்துக்கிறான் கிரகிதம் அசமர்ப்பிதம் அப்பி அவனுக்கு யாரும் வந்து கொண்டு வந்து கொடுக்கல ஆனா அவனா பிடுங்கிக்கிறான்றான் எப்படி சூதாங்குர அவதம்சம் அந்த மதுமாச வசந்த ருத்துனுடைய அஹ் காதுல இருந்து ஒரு மாம்பூ தொங்குறது சோ சூதா அங்குர அவதம்சம் மாம்பூ அல்லது மான் துளிர் அதனுடைய ஒரு தோடு மாதிரி போட்டுருக்க இருக்கக்கூடிய ஒரு முகம் கண பிரசர மகார்க மனோகர சுராமோதம் திடீர்னு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு இது இருக்கு ஆமோதம் ஃப்ரேக்ரன்ஸ்

மன்மத தேவசிய ஆமோதா அந்த எத்திர மகார்கிற சப்தம் வந்து முன்னாடி அஹ் போட்டிருக்கிற அந்த இடத்துல ஒரு பெரிய உற்சவம் உற்சவம் ஆரம்பிச்சதுனால அந்த என்ன மன்மதனுடைய ஒரு ஒரு ஆமோதம் அஹ் பிரேக்ரன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு அவனுடைய ஒரு சமத்காரம் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படிப்பட்ட இந்த மது மாச லக்ஷ்மி முகம் அந்த முகம்ன பிராரம்பகான்னு அர்த்தம் ஆரம்பம்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு வக்ரம் ஆனனம் அப்படிங்கறதும் அர்த்தம் உங்களுக்கு அப்ப ஆனனம் எடுத்துட்டோம்னா நல்ல ஒரு வாயிலிருந்து மதுவனுடைய ஒரு வாசனை ஏற்படுற மாதிரி இருக்கு சுறா ஆமோதம் அல்லது அந்த பெண்ணுக்கு சொல்றச்சு நமக்கு வந்து ஒரு அஹ் மன்மதனுடைய ஒரு சமத்காரம் அவளுடைய முகத்துல இருக்குங்கிற மாதிரி சொல்றார் ஆனா இங்க வந்து வசந்த ருதுவு தான் சொல்றார் வசந்த லக்ஷ்மின்னுட்டு அவள வந்து ஒரு பர்சானிபிகேஷன் பண்ணி சொல்றோம் உம் அசமர்பிதம் அபி அசமர்பிதம்னா அசும்பிதம் அப்படி முத்தமிடாட்டா கூட அவர் வந்து எடுத்துண்டு விடுறார் அப்படிங்கிற மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டா இது ஒரு கவியனுடைய ஒரு பிரதிபா விசேஷத்தினாலதான் வருது அவ்வளவு அழகா அவர் வந்து சொல்றார் மது ஆரம்பே காமஹா சித்தம் ஆக்ஷிபதி இத்தேதாவான் அயம் அர்த்த என்ன அர்த்தம் நமக்கு மது மாசத்துல மது ஆரம்பத்துல மது மாச லக்ஷ்மி அதை குசுமஷரேண மன்மதனினால் கிரஹீதம் எடுக்கப்பட்டது அதாவது அவன் வந்து கா காமன் மன்மதனானவன் அவனுடைய மனச அதுல செலுத்துறான் அந்த வசந்த லக்ஷ்மியினுடைய முகத்துல

அவதம்சம் அந்த ஒரு ஒரு ஸ்பிரிங் சீசன் மாம்பு தான் முதல் அடையாளம் அந்த மாம்பூல தான் ஆரம்பிக்கும் அப்போ வசந்த ரித்துவனுடைய ஆரம்பத்தை குறிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மாம்பூவ காதல வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த வசந்த லட்சுமி அதுக்கப்புறம் ஒரு க்ஷணம் பிரசர எங்க பார்த்தாலும் அப்படியே வந்து பரவி இருக்கக்கூடிய மகார்க ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு உற்சவம் போல மனோகர மனதை கவரக்கூடிய ஒரு பிரேக்ரன்ஸ் எல்லா இடத்துலயும் ஒரு ஆமோதம் ஒரு வாசனையானது எங்க பார்த்தாலும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிப்பட்ட முகமானது அசமர்ப்பிதம் அபி அப்படின்னா கொடுக்கப்படாமல் இருந்த பொழுதிலும் அது தானே எடுத்துக்கிறான் இது எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு மன்மதனை வந்து ஹட காமுகனுடைய விவகாரம் மாதிரி இருக்கு இந்த இடத்துல அவ வந்து சரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இருக்கும் ஆனா இவன் பலாத்காரமா எடுத்து இது பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா திடீர்னு நம்ம யோசிக்காத சமயத்துல சடார்னு அந்த ருத்து வந்த மாதிரி இருக்கு நேத்தி வரைக்கும் அப்படியே இருந்துன்னு இருக்கோம் திடீர்னு பார்த்தா கருத்தால பூ பூச்சிருக்கோம் அந்த மாதிரி அந்த அந்த ஒரு ஒரு ஏற்படுறதுங்கிறது வந்து அதை எப்படி வர்ணிக்கிறார் அந்த இடத்துலன்னா ஒரு ஹட காமுகன் எப்படி வந்து ஒரு பெண்ணை வந்து பிடிச்சு இழுத்துப்பானோ அத மாதிரி டக்குன்னு அவ எதிர்பாராத சமயத்துல அது போல நடந்துக்கிறான் மன்மதன் நமக்கு வெங்கியார்த்தமா தெரியுது இது வந்து எந்த ஒரு பர்டிகுலர் இந்த வருது அப்படிங்கிற வேர்டுல இருந்துதான் இடத்துல மத்தது எல்லாம் சாதாரணமா ஒரு மன்மதனுடைய ஒரு இதுவோ இல்ல வசந்தருத்துவனுடைய ஒரு விவகாரத்தை வர்ணிக்கிற மாதிரிதான் இருக்கு எல்லா இடமுமே அந்த அசமர்ப்பிதம் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் உங்களுக்கு வந்து கொடுக்காமலேயே ஆஃபர் பண்ணாதையே அவன் எடுத்து அப்படிங்கிறதுதானே அந்த ஹட்ட காமுகனை நமக்கு காமிக்கிறது அது இந்த இடத்துல பதப்பிரகாஷிதா சோ அத்திரஹி அசமர்பிதம் அப்படி குசுமஷரேண அசமர்பிதம் அப்படி கொடுக்கப்படாமல் இருந்த பொழுதிலும் குசுமஷரேண மன்மதனால் மதுமாச லக்ஷ்மியா உம் முகம் அந்த இடத்துல லக்ஷ்மியாக போட்டுன்ட்ருங்க உம் மது லக்ஷ்மியாக இது வந்து இதுல போயிடுறது சந்தில உங்களுக்கு வந்து அந்த விசர்க்கம் லோபமா இருக்கு சோ வசந்த ருத்துனுடைய லக்ஷ்மியினுடைய முகமானது கிரஹீதம் எடுக்கப்பட்டது அபி ஏதத் அவஸ்தா அபிதாயி அபி அப்படிங்கிற ஒண்ணு வந்து ஏதது அவஸ்தா அபிதாயி பதம் அந்த பதமானது ஏத்தது அவஸ்தாங்கிறது வந்து அந்த அந்த இதுனுடைய அவஸ்தான்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஏத்தது அவஸ்தா அபிதாயி பதம்ங்கறச்சு ஒரு நவோடா நாயிகா எப்படி இருப்பாளோ நவோடா நாய்க்கான புதுசா கல்யாண அவளுக்கு வந்து மன்மத ஜாஸ்தியா இருக்கும் அதனால திருப்பி நிப்பா நேரடியா பாக்க மாட்டா அந்த பெண்ண வந்து பலாத்காரமா எப்படி அந்த கணவன் வந்து முகத்தை திருப்புவானோ அது போல அப்படின்னு இங்க எடுத்துக்கிறார் சோ ஏதத்து அவஸ்தாங்கிறது வந்து இந்த நவோடா அவஸ்தாவ குறிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அபிதாயி பதம் எது அசமர்ப்பிதம் அசமர்ப்பிதம் பதம் உங்களுக்கு ஏதத அவஸ்தா நவோடா அவஸ்தாவ தெரிவிக்கிற மாதிரி அபிதாயி தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் பதம் அது அர்த்த சக்தியா அர்த்தத்தினுடைய ஒரு இதுனால குசுமஷரஸ்ய குசுமஷரஸ்ய பலாத்காரம் பிரகாசயதி அது நமக்கு என்ன வெங்கார்த்தத்தை கொடுக்கறது அவன் ஒரு ஹட காமுகன் மாதிரி பண்றானே அது இந்த அப்படிங்கிற ஒரு பதத்தினாலதான் தெரியுது அப்படிங்கறது ஏன்னா அவளுக்கு வந்து வெட்கம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இது எல்லாமே ஆனா ஒரு வசந்த ருத்துவையும் மன்மத்தனையும் வர்ணிக்கிறது அந்த வர்ணிக்கிறச்சி நமக்கு அந்த நாயகா நாயக பாவத்தை கொண்டு வந்து சமாசோக்தி இருக்குங்க சமாசோக்தி இருந்தா கூட ஹாமுகாங்கிற ஒரு ஒரு வஸ்து அங்க அங்கியமா இருக்கு சரியா சோ இது வந்து அர்த்த சக்தினால வரக்கூடிய இதுக்கு வாக்கிய பிரகாஷதா எப்படின்னா இவர் வந்து ரொம்ப சின்னதாதான் கொடுத்திருக்காரு நான் அந்த ஸ்லோகத்தையே எடுத்து போட்டிருக்கேன் அத்தைவ பிரபேதே வாக்கிய பிரகாஷதா யதா உதாகிருதம் பிராக்கு முன்பே நமக்கு இந்த ஸ்லோகத்தை கொடுத்திருக்கார் சஜயத்தை சுரபிமாசோ இப்ப அந்த ஸ்லோகமானது அத்த சுரபி சுரபிமாசோன் அதாவது அர்ப்பயத்தி அனங்காய ஷரானு இத்தியம் வாக்கியார்த்தா இது எல்லாமே நான் திருப்பி சொல்றேன் இரண்டாவது உத்தியோகத்துல அர்த்த சக்தி உத்பவத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கவி பிரௌடக்தி கவி பக்தர் ப்ரோடக்தி ஸ்வத சம்பவி அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் அந்த எக்ஸாம்பிள்ஸ எடுத்து இங்க நமக்கு எப்படி சொல்றாருன்னா பதத்தினால தெரியறதா வாக்கியத்தினால தெரியறதான்னு அனலைஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்பிள் திருப்பி சொல்ற அதுக்காக எடுக்கிறார் நமக்கு அதே எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா நமக்கு இன்னும் கிளாரிட்டி வருங்கிறதுக்காக தான் சிலதுக்கு எடுக்கிறார் சிலதுக்கு வேற எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிற சஜ்ஜயத்தை சுரபி மாசகா இந்த சுரபி மாசகா மது மாசமானது ஹம் சஜ்ஜயதி என்னத்த வந்து ரெடி பண்றது அனங்கசிய ஷரானு சஜ்ஜயதி மன்மதனுடைய அம்புகளை ரெடி பண்றது அந்த மன்மதனுடைய அம்புகள் எப்படி இருக்குன்னா யுவதி ஜன லட்சிய சகானு யுவதி ஜனங்கள் பெண்களினுடைய அஹ் முகங்கள் தான் அதுக்கு வந்து அஹ் லட்சியமா இருக்கக்கூடியது அதுதான் டார்கெட்ட ஆனா சஜ்ஜயத்தி தான் வெறும் ரெடி பண்ணிட்டு இருக்கு நான் தாவது அற்பயத்தி ஆனா போடலைன்னா இதுக்கு இந்த ஷரானு அம்புகளுக்கு இன்னொன்னு என்னன்னா அபிநவ சகார முகான்னு அந்த முகம் அதனுடைய எட்ஜ் இருக்கே அந்த கூர்மையான எட்ஜ் வந்து அபிநவ புதுசா பூத்திருக்க கூடிய அந்த சககார இது சூதம் மாம்பு அந்த புதுசா வந்திருக்க கூடிய மாம்பு அதுக்கப்புறம் நவ பல்லவ பத்திரலானு தளிர்களை வந்து பத்திரளம் அத வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரக்கையா வச்சுட்டு இருக்கக்கூடிய ஷரம் இது என்ன இப்போ அம்புக்கு வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ரக்க புதுசா முளைச்சிருக்கக்கூடிய தளிர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய மொன மாம்பு இப்படிப்பட்ட அனங்கசிய ஷரானு மன்மதனுடைய அம்புகளை அம்புகள் மேலும் அது லட்சியம் எதுன்னா பெண்களினுடைய முகம் அதுதான் லட்சியம் இப்படி ரெடி பண்றது ந தாவது அர்பயதி இன்னும் அது பேர்ல போடல ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு இன்னும் போடல அப்படிங்கிற இது அத்த சஜ்ஜயத்தி சுரபி மாசகா ந தாவது அனங்காய ஷரானு இன்னும் அவன்கிட்ட கொடுக்கவே இல்லை இப்பவே இந்த எஃபெக்ட் என்ன பின்னாடி போக போக எப்படி இருக்குங்கிறதுக்கு வந்து நம்ம வெங்கயார்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் உம் அந்த வெங்கயார்த்தம் நம்ம என்டையர் வாக்கியத்துல இருந்து நமக்கு தெரியுது யம் வாக்கியார்த்தகா கவி பிரௌடோக்தி மாத்திர நிஷ்பன்ன சரீரக இது வந்து கவியினுடைய ஒரு கிரியேட்டிவிட்டி பிரதிபா வரக்கூடியது அவருடைய மன்மதன் மன்மதன் வந்து அந்த உன்மாதன்னு அவன் வந்து ஒரு இது பண்றான் அது என்ன ரொம்ப அஹ் கடையிறதுன்னு அர்த்தம் உன்மாதன்னு கடையிறது கடையறது அவ அதனுடைய ஒரு இது ஆஹ் அதனால ஆஹ் கதனம் அப்படின்னு நாசம்னு அர்த்தம் உன்ம மன்மத உன்மாத கதன அவஸ்தாம் வசந்த சமயச் சூடத்தி இப்ப இந்த வசந்த ருத்துவானது என்ன பண்ண போறது நமக்கு எந்த ஒரு அவஸ்தைய கொடுக்கறதுன்னா இட் கிவ்ஸ் ஒரு ஒரு ஸ்டேட் இது பண்றது நாசம் பண்ண போறதுன்னு தெரியறது நமக்கு எப்படி நாசம் பண்ண போறதுன்னா அந்த மன்மதன் ஒரு உண்மாத்த ஒரு கடைச்ச போட்டு நம்ம மனசை கொடைய போறது அந்த கொடைஞ்சு அது நாசம் பண்ண போறது அப்படிங்கிறது வந்து நமக்கு சூச்சித்தமா இருக்கு இந்த இடத்துல சரி இதுல வந்து அஹ் ஓ இது வந்து விட்டுருங்கோ இந்த இடத்துல இது தப்பா நான் போட்டிருக்கேன் எடுத்துட்டேன் இது வேண்டாம் ஏன்னா அது வந்து வாக்கியார்த்தமும்ங்கிறதுனால நம்ம வந்து பல வேர்ட்ஸ் நமக்கு வந்து வாக்கியார்த்தமும் கொடுக்க போறது வெங்கியார்த்தமும் இதுல மொத்த ஆமா மொத்த வேர்ட்ஸுமே உங்களுக்கு வந்து அர்த்தத்தினுடைய ஒரு பலத்தினாலதான் நமக்கு தெரிய போறது சஜ்ஜயத்தி ந தாவது ரெடி பண்றது இன்னும் கையில கொடுக்கல அப்படின்னு சொல்றதுனால இது வெறும் வாக்கியார்த்தம் தான் இதுல இருந்து வரக்கூடிய வெங்கையார்த்தம் என்னன்னா ரெடி பண்றச்சேயே நமக்கு இத்தனை பிரச்சனை இருக்கும் பொழுது மன்னதன் கையில இந்த அம்புகளை நமக்கு என்ன ஒரு பாடு ஏற்பட போறது அப்படிங்குற வெங்கயார்த்தம் தெரியாது இது நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கு முன்னாடி என்ன இன்மே என்ன பண்ண போறது இப்ப இதுக்கு அடுத்தது வந்து ஒரு நிமிஷம் பக்திரு பிரௌடோக்தின்னு ஒண்ணு இருக்கோம் இல்லையோ அந்த பக்திரு பிரௌடோக்திக்கு நம்ம வந்து உம் துன்யாலோகம் இதை பாத்துருவோம் லோச்சனத்தை பாத்துருலாம் இந்த பாருங்க இந்த இடத்துல அந்த அசமர்ப்பிதம்னு படிச்சேன் இல்லையா அதுக்கு அடுத்தது வந்து மது ஆரம்பே அத்த கவி நிபத்த பக்திரு பிரௌடோக்தின்னு இருக்கு இந்த இடத்துல ஆமா இருக்கா

அதுக்கப்புறம் கவி கவி வக்திரு கவி வந்து வக்தா சொல்லியா இருக்கலாம் இல்ல வெறும் கவி உக்தியா இருக்கலாம் அப்படின்னு அத வந்து அப்புறமா பிரிக்கிறதுனால மூணா பிரிக்கல இவரை பொறுத்தவரையில் துனியா அவர் வந்து அர்த்த சக்தி உத்பவத்துல கவி பிரௌடோக்தி ஸ்வத்த சம்பவின்னு ரெண்டா தான் பிரிச்சிருக்காரு கவி பிரௌடோக்தியில கவி மாத்திர ப்ரௌடோக்தி கவி பிரௌடோக்தி மாத்திரம் அல்லது கவி நிபந்த பக்திரு பிரௌடோக்தி அப்படின்னு ரெண்டா அப்புறமா பிரிச்சிருந்தார் அதனாலதான் இங்க வந்து பதப்பிரகாசதா வாக்கிய பிரகாசத்தும் போது உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கல வேற ஸ்லோச்சனத்துல நமக்கு வந்து எக்ஸாம்பிள் குடுக்கிறாரு அது நன்னா இருக்கு அதை பார்த்துன்றோம் சத்தியம் மனோரமா ராமஹா இது வந்து காமாகான்னு ஒரு வேர்ட் இருக்கு ராமாக ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு ரீடிங் இருக்கு சத்தியம் மனோரமா காமாஹா சத்தியம் ரம்யா விபூதயா கிந்து மத்த அங்கனா அபங்க பங்க லோலம் ஜீவிதம் வந்து மகாபாரதத்துல இருக்கக்கூடிய வாக்கியம் வந்து நைட்டு தான் மனோரமாக காமாகா காமங்கள் எல்லாம் அல்லது ரீடிங்ல வந்து பெண்கள் தான் பெண்கள் எல்லாம் ரொம்பவே வந்து அழகானவர்கள் தான் இல்லைன்னு சொல்லல சத்தியம்தான் அது சத்தியம் ரம்யா விபூத்தையா விபூத்தையா செல்வங்கள் எல்லாமே ரம்யம்தான் ரொம்பவே வசத்தியாதான் இருக்கு ஆனா என்னாரு இந்த ஜீவிதம்ங்கிறது எப்படி இருக்குன்னா மத்த அங்கனா ஒரு மயக்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு மத்த அங்கனா அவளுடைய அபாங்கம் இந்த ஒரு ஓரக்கண் இருக்கே அந்த ஓரக்கண்ண போல பங்க லோலம் அந்த ஓரக்கண்ண வந்து ஒரு அபாங்க லோலம்னா ஒரு அழகா இருக்கு அட் த சேம் டைம் சஞ்சலமா இருக்கு லோலம் பங்கான அழகு அல்லது அப்பாங்க பங்காங்கரைச்சி அப்பாங்கத்தினுடைய ஒரு அசைவு மதம் கொண்டு ஒரு பெண்ணு இருக்கா அதாவது ரொம்ப குடிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண்ணு இல்ல ஒரு மோகிச்சு போய் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு அந்த பெண்ணனுடைய ஓரக்கண்ணு வந்து எவ்வளவு சஞ்சலமா இருக்குமோ அது போல சஞ்சலமா இருக்கு இந்த ஜீவிதம் இந்த உசுறு உசிரை எப்ப பார்த்தாலும் அப்படியே ஊசலாடிட்டே தானே இருக்கு நமக்கு வந்து சடார்னு வந்து இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடும் தெரியாது நமக்கு இல்லையா எப்ப வரப்போறது மிருத்தியுங்கிறது தெரியாதே தடித் சௌதாமினி எதான்னு பாகவதத்துல சொல்றச்சு அந்த காலன் வந்து தடித் சௌதாமினி இவங்க அது போல இங்க மத்த அங்கனா அபாங்க பங்க லோலம் அந்த பெண்ணனுடைய ஒரு ஓரக்கண்ணு எப்படி சஞ்சலமா இருக்குமா அது போல சஞ்சலமா இருக்கு இந்த ஜீவிதம் ஆமா அந்த மாதிரி இருக்குங்கிறார் அப்போ சத்தியம் மனோரமா ராமா இத வந்து என்ன இங்க வெங்கியார்த்தம் சொல்ல வரார் அப்படின்னா பத வேற பத பிரகாஷியதா எந்த வேர்டுனாலன்னா இந்த ஜீவிதம்ங்கிற வேர்டு இப்போ இத்தியத்திர கவினா விராகி வந்து இருக்கக்கூடிய ஒருவன் பேசக்கூடிய இந்த சப்தத்தினால என்ன சொல்றான்னா இந்த எல்லா காமங்களும் விபூதிகளும் எப்ப உபயோகப்படும் எந்த ஜீவிதம் இருக்கிற வரைக்கும் தானே உபயோகப்பட போறது இந்த உசிறு போயிடுத்துன்னா சேர்த்து வச்ச எல்லாம் என்ன ஆக போறது அதனால சத்தியம் ரம்யா விபூதையா நியாயம்தான் நீங்க சொல்றது செல்வங்கள் எல்லாம் அழகாதான் இருக்கு இல்லன்னு சொல்லல ஆனா இந்த ஜீவிதம் இருக்கிற வரையில் தானே உபயோகப்பட போறது ஜீவித அபாவே சதி இது எல்லாம் சத்தியம்னு இருக்குமா என்ன அதுவும் போயிட போறது இல்லையோ யாரு அனுபவிக்க போறா இந்த இந்த சரீரத்தை விட்டு அந்த ஆத்மா போயிடுத்துன்னா இதெல்லாம் கூட போறதா என்ன ஸ்மசானம் வரைக்கும் கூட வராது என்ன பண்றது என்ன காதருந்த ஊசியில இவர் அபாவே சர்வே ஏவ அமீ காமாக விபூத்தைய மாத்திர உபயோகினா அந்த ஜீவனம் இருக்கிற வரையில் மட்டும் உபயோகத்தை கொண்டவர்களாக இருக்கின்றன தது அபாவே அந்த ஜீவிதம் போயிடுத்துன்னா என்னாறு சத்வி அபி

ஜீவிதம் அப்படிங்கிற வேர்டு இருக்கே நமக்கு பிராண தாரண ரூபத்வாது பிராண பிராண பிராணன் வந்து நம்ம இந்த ஜீவிதம் ஆமா அந்த பிராணனுடைய ஒரு போக்கு எப்படி இருக்குன்னா சாஞ்சல்யம் சாஞ்சல்யாது அனாஸ்தாபதம் இந்த பிராணம் எவ்வளவு தூரம் ஒரு சாஞ்சல்யத்துடன் கூடினதோ இந்த விஷயங்களும் ஒரு அதுக்கு ஒரு சத்தியத்துவம் கிடையாதுன்னு எடுத்துக்கணும் வராக்கேஷு கிம் தோஷ அதாவது விஷயங்கள் பேர்ல நம்ம தோஷத்தை சொல்லக்கூடாதுங்கிறார் அது என்ன பண்ணும் இந்த ஜீவிதம் தான் இங்க ப்ராப்ளமே விஷயங்கள் மாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் பாவம் அது பேர்ல வந்து இந்த விஷயம்தான் அட்ராக்ஷன் அதுதான் நம்மள வந்து அது பேர்ல தோஷம் சொல்றோம் அப்படித்தானே சொல்றோம் அதுக்கு வந்து சொல்றாரு இந்த ஜீவிதத்து மேல நம்ம தோஷத்தை கொடுக்கணும் அதுகள் இருக்கிறபடிதான் இருந்துன்றிருக்கு தேவையில்லாத இந்த ஜீவனம் தானே அது பின்னாடி அலையறது ரொம்ப பிடிச்சிருக்குது உபாலத்தான் இழிவா சொல்லணும்னு அர்த்தம் தி நிசர்க்கலம் இது நாபராதம் இத்தியேதாவதா காடம் வைராக்கியம் இருந்து ஒரு பெரிய வைராக்கியம் தெரியறது நான் சத்தியம் மனோரமா காமாக ரம் சத்தியம் ரம்யா விபூதையா கிந்து மத்த அங்கனா அபங்க பங்கலோலம் ஹி ஜீவிதம் இது அந்த ஜீவிதம்ங்கிற வேர்ட்ல இருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு இத்தனை வைராக்கியம் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துடுறது அது பத பிரகாஷதா பக்திருப்பரோடோக்தி ஏன்னா அந்த பக்தா ஒருத்தர் சொல்றதுங்கறதுனால யாரோ சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு அதனால

ஒரு சுகத்தை பார்த்து ஹே சுகாவக அப்படின்னுட்டு ஒரு கிளிய பார்த்து சொல்ற ஒரு சின்ன கிளி வந்து பிம்ப பழத்தை வந்து கடிச்சுட்டு இருக்கு அந்த கொவ்வை பழத்தை வந்து போய் கொத்தறது அப்போ வந்து கேக்குறார் ஏ கிளியே நீ எத்தனை நாளைக்கு எத்தனை சிகரத்துல எந்த என்ன மாதிரி தபஸ் பண்ண இவளுடைய அதர பாட்டலம் பிம்ப பலம் இவ இவளோட உதடு போல இருக்கக்கூடிய ஒரு பிம்ப பலத்தை போய் நீ வந்து கொத்தறியே தசதி அப்படிங்கிற அது கவி பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து வெங்கத்த வெங்கயார்த்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு அது வந்து ரெண்டாவது உத்தியோகத்திலேயே பார்த்தோம் அதோ அது வாக்கிய பிரகாஷதா அர்த்த சக்தி உத்பவம் கவி நிபத்த நிபந்த வத்துடோக்தியினுடைய ஒரு பிரபேதம் இப்போ வந்து ஸ்வத சம்பவிக்கு போறார் ஸ்வத சம்பவி ஷரீர அர்த்த சக்தி உத்பவே பிரபேதே பத பிரகாசதா யதா

ஒவ்வொரு திருட்டியா இந்த அந்த வணிக்கு என்ன பண்ணுவான்னா போயி அஹ் உம் உம் வேடுவனுடைய வீடுகள் எல்லாம் போய் இந்த வேடுவர்கள் எல்லாம் வந்து நிறைய யானை முத்து அந்த யான தந்தம் அதுக்கப்புறம் கஜ சர்மா இப்ப தோல் இது எல்லாத்தையும் அவன் போய் வந்து மிருகையா வேட்டையாடி அவன் கொண்டு வரக்கூடிய பொருள்கள் எல்லாம் அவன் வீட்டுல வச்சுட்டு இருப்பான் ஒரு வேட அந்த வேடன் இத வந்து ஒரு வணிக்கு ஒரு மர்ச்சன்ட் கிட்ட விற்பான் அந்த ஒரு வியாபாரிட்டு வித்துட்டு அந்த வியாபாரி அதுக்கப்புறம் டவுன்ல போய் அவன் விற்பான் இதுதான் அந்த காலத்தினுடைய ஒரு இது ப்ரொசீஜர் இன்னைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஹண்ட் பண்றவன் கொண்டு வந்து இது பண்றான் அந்த நடுவ மிடில் மேன் மாதிரி ஒருத்தன் இருப்பான் இல்லைன்னா ஒரு மர்ச்சண்டே வந்து எடுத்துப்பான் போகும் அந்த மாதிரி அந்த ஒரு வேடுவனுடைய பள்ளிக்கு வந்து ஒரு வியாபாரி வந்திருக்கான் வாணிஜகன் வணிக்குங்கிறவன் வாணிஜகா அதுவா வணிக்கு அவன் வந்து ஒரு வீட்டு வாசல்ல கேக்குறான் ஏதாவது புலி நகம் இல்லன்னா யானையினுடைய தந்தம் இதெல்லாம் இருக்கான்னு கேக்குறான் அப்போ அந்த வீட்டு அம்மா என்ன சொல்றான்னா ஏ வாணிஜக ஹஸ்திதந்தாக வியாகிர கிருத்தையா குத அஸ்மாக்கம் கிருத்தினா எங்காத்துல எங்க இருக்க முடியும் அப்படின்னு கேக்குற ஹஸ்தி தந்தாக யானையினுடைய தந்தம் அல்லது வியாக்ர கிருத்தயா புலித்தோல் இவைகள் எல்லாம் குதக அஸ்மாக்கம் அப்படின்னா ந சந்தியேவ இத்தியர்த்தக எங்க வீட்டுல எங்கேயாவது இருக்குமா இதெல்லாம் இன்னும் வேடுவந்தானே ஒரு வேடன் போய் வா எடுத்துன்னு வரமாட்டானா அப்படின்னு கேக்குறச்சே பாரு யாவது எதுநாள் வரையில் எங்க வீட்டு மாட்டு பொண்ணு அவ வந்து வீட்டுல தலைவரி கோலமா அவ வந்து நடமாடிட்டு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காதுங்கிற யாவது ஸ்முஷா இவ் டாக்டர்லாம் ஸ்முஷா கிருஹே வீட்டில் லுலித அலக முகி லுலிதன்னா அப்படியே விகீர்ணம் ஆஹ் எங்க பார்த்தாலும் செதறி இருக்கு அலங்காரம் பண்ணப்படாமல் இருக்கக்கூடிய லுலித அலக்க அலக்கன்னா முன்னிச்ச முடி அதை கொண்ட முகம் அப்படி இருக்கலாம் இத வந்து இந்த லுலித அலக்க முகிங்கிறது ரெண்டு வகையா வந்து இன்டர்பிரேட் பண்றா ஒண்ணு வந்து அழகா அலங்காரம் பண்ணப்பட்ட முன்னிச்ச முடியோட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணனுடைய முகம் அப்படியும் இருக்கலாம் அல்லது எப்ப பார்த்தாலும் தலைவரி கோலமா இருக்கான்னா அது அது இன்னும் பெட்டர் ஏன்னா வந்து படுக்கையை விட்டு எழுந்தாப்புலயேதான் இருக்கா எப்ப பார்த்தாலும் கோலம் இட்ஸ் மீன்ஸ் அந்த இவனோட அவ எப்பவுமே வந்து சந்தோஷமா இருந்துட்டே இருக்கிற காரணத்தினால அந்த வேடன் வந்து வெளியில வேட்டையாடுறதுக்கே இங்க எல்லாம் அப்படிங்கறது எங்க அர்த்தம் இங்க சோ அந்த லுலித அலக்க ஏராளமா பைசா இருக்கிறதுனால லுலித ரொம்பவும் ஒரு அபிமானத்தோட இருக்கக்கூடியவள்ங்கிற வாட்ச அர்த்தம் இருக்கு அது சொதமாகவே சத்தம் வேடுவனோட பெண்ணு ஒன்னும் வந்து டவுன்ல இருக்கிற மாதிரி அப்படியே பயங்கரமா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இது வந்து ஸ்வதா ஏற்படக்கூடிய ஸ்வபாவமான ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா அது அந்த வீட்டு அம்மா வந்து அதை எப்படி சொல்றான்னா பரிஷ்வக்கத்தேன்னு வேற சொல்றா அவ திரியரா பரிபிரமதி சுத்தின் இருக்கா அப்படிங்கிறா சோ இந்த பெண் வந்து லுலித அலகமுகி அவ வந்து அப்படியே தலைவரி கோலமா இருந்து இருக்கிறதுனால அவனால வெளில போக முடியலங்கிறது தெரியுது இதுல என்ன நமக்கு அர்த்தம் புரியறதுன்னா அத்த லுலித அலகமுகி இது ஏதது பதம் வியாத வத்வாகா இந்த லுலித அலகமுகிங்கிற பதம் இருக்கு அந்த வேடனுடைய ஒரு மனைவியின் ஸ்வதகா சம்பாவித சரீர அர்த்த சக்தியா ஸ்வபாவமாக ஏற்படும் ஒரு அர்த்தம் அது என்ன தனித்துவாத்து இருக்கலாம் ரொம்ப அவளுக்கு வந்து பணம் ஜாஸ்திங்கிறதுனால அவ எப்பவுமே அப்படிதான் தெரிஞ்சுட்டு இருக்காளோ என்னமோ தலை அப்படியே கோலமா தான் இருந்துட்டு போல இருக்கும் அவளுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணோங்கிற அவசியம் இல்லையா இருக்கலாம் இல்ல ஸ்வத்தா அவளுக்கு வந்து ஆஹ் வேடுவன் வந்து எங்கிட்ட ஆசையா இருக்காங்கிறதுனால அவளுக்கு வந்து ஒரு ஒரு கர்வம் இருக்கலாம் அதனால அவ அப்படி இருக்கலாம் அவளுடைய ஒரு நடையே அப்படி இருக்கலாமா இருக்கும் எப்ப பார்த்தாலும் அவளுடைய முடி அப்படிதான் இருக்கும் என்னமோ அதை அடக்கவே முடியாதோ என்னமோ சில பேருக்கு தான் இருக்குமோ என்னமோ சோ ஸ்வதகா சம்பாவித சரீரம் ஆனா அர்த்த சக்தினால நமக்கு என்ன புரியறது அவ யூஸ் பண்ற விதத்துல யாவது லுலித அழக முக்கியம் அந்த வேர்டை யூஸ் பண்றச்சேயே நமக்கு எப்படி சுரத கிரீடா ஆசக்தி சூச்சையன்னு சுரத ரெண்டு பேரும் ரத்தி கேலியில எப்ப பார்த்தாலும் இருந்துருக்கா அப்படிங்கறதுனால ததீய்த்து அந்த கணவன் இருக்கானே சதத சம்போக கஷாமதாம் பிரகாஷயதி அந்த கணவன் எப்ப பார்த்தாலும் வந்து ரத்திலீல கிரீடால இருக்கிறதுனால இவளுக்கு ஒரு இவளை பாத்துக்கிறதுக்குதான் அவனுக்கு டைம் சரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூச்சகமா சொல்ற மாதிரி இருக்கு பிரகாஷ் சொல்வாள் எப்ப மாதிரி பின்னாடியே சுத்தி இருக்கான் எங்க போய் டைம் பொண்டாட்டி விட்டுட்டு வரத்துக்கு மேலே அதனால ஆச மோகம் முப்பது நாள் அலகமுகி இத்தேதத் பதம் வியாதவத்வாக ஸ்வதசம்பாவித அர்த்தம் அது ஸ்வதசம்பாவியா இருக்கு இதுல வந்து உம் இந்த வரேன் வாட்சியார்த்தம் என்ன விக்கீர்னா அழகா எங்க பார்த்தாலும் அப்படியே வந்து செதறி இருக்கக்கூடிய தலை ஆனா அதுல இருந்து நமக்கு வரக்கூடிய வெங்கியார்த்தம் வந்து சுரத ரதி விளையாட்டுல அவன் ஈடுபட்டிருக்கா இருக்கா அப்படிங்கிறது தெரியுது அப்போ அவன் வேடன் வந்து வெளியிலேயே கிளம்பல்ல அதனால எங்களுக்கு குதகா அஸ்மாக்கம் ஹஸ்தி தந்தாக வியாகர எங்க கிடைக்கும் எங்களுக்கு இதெல்லாம் அடுத்தது வந்து இதே மீனிங் கிட்டத்தட்ட ஆனா இதே அர்த்தத்தை வந்து வாக்கியமா போட்டுருக்கார் இத நம்ம வந்து ரெண்டாவது உத்தியோத்தத்துல பாத்துருக்கோம் தசைவ வாக்கிய பிரகாசதா யதா ஷிகிபிச்ச கர்ணபூரா ஜாயாம் வியாதசிய கர்பிணி பிரமதி முக்தாபல ரசித்த பிரசாதனானம் மத்திய சபத்னீனாம் சபத்னீனாம் மத்தியே அந்த ஹம் இரண்டு இரண்டாவது மனைவி இருக்காளே அந்த சபத்னி அந்த பெண்கள் மத்த மனைவிகளுக்கு நடுவுல வியாதசிய ஜாயா இந்த வேடனுடைய மனைவி புதுசா கல்யாணான இந்த பெண்ணு கர்ப்பிணி பிரமதி ரொம்ப கர்வத்தோடு அவ சுத்துறாளாம் அந்த மாற்ற மனைவிகளுக்கு நடுவுல இந்த பெண்ணு எப்படி இருக்கா அந்த மத்த மனைவிகள் எப்படி இருக்காங்க முக்தாபல ரச்சித பிரசாதனானாம் முத்துக்கள்னால அவ வந்து தன்னுடைய அல தலை அலங்காரங்கள் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கா ஏன்னா இவர்களை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த வேடன் வந்து போய் போய் வெளில போயிட்டான் அவன் வேட்டையாடி கொண்டு வந்து முத்துக்களும் முத்துப்பரல்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தான் அதனால அந்த முத்த வச்சு இவ தலை அலங்காரம் பண்ணிட்டு இருந்தான் சோ முத்தாபல பிரசாதனானாம் நாம் இந்த பெண் எப்படி இருக்கான்னா ஷிகி பிச்சை கர்ணபூரா ஷிகி மயில் மயில்னுடைய பிச்சை ஒரு ஃபெதர் அத வந்து காதுல வச்சுண்டு இவ அப்படியே ரொம்ப கர்வத்தோட சுத்தின்ட்டு இருக்கா இதுதான் வந்து அனேன வாக்கியன

நவபரிணி பரிணீதாயாக புதுசா கல்யாண ஆனவ ஏதோ ஒரு பெண்ணானவள் அவளுடைய சௌபாகிய அதிசயா பிரகாஷ் என்ன ஒரு சௌபாகியம் அவளுக்கு அது நமக்கு தத் சம்போக ஏகரதா அவளோட கூட இருப்பதே ஈடுபட்டு இருக்கக்கூடியவன் மாத்திர மாறண சமர்த்தகா வெறும் ஒரு மயில தான் கொல்றதுக்கு அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு ஆனா அந்த நான் சொன்னேன் மயில கொல்றதுக்கு சாமர்த்திய பத்தீன்னு இல்ல எங்க வாத்தியார் சொல்லுவார் அந்த இடத்துல மயில கொல்ல கூட இல்லாம அவன் அந்த உத்தியானத்துல விழுந்த பிச்சை எடுத்து அந்த விழுந்ததை வந்து தூக்கி அவன் காதுல போட்டான் அதுக்கே அவன் வந்து கர்வத்தோட சுத்த அப்படின்னுட்டு எங்க அது சொல்லுறத மயூரமாத்திர மாரண சமர்த்தா வேண்டாம் நமக்கு ஜாதக பிரகாசனாது தன்யாசாம் சிர பரிணீத்தானாம் ரொம்ப அவளெல்லாம் வந்து என்னிக்கோ கல்யாணம் பண்ணினது அதனால அவனுக்கு வந்து அந்த ஆச அர்த்தனை இல்ல அப்போ வந்து முக்தாபல ரச்சித பிரசாதனானாம் தௌர்பாகிய அதிசய அப்படி இவளுக்கு சௌபாகியம் அந்த சபத்னிகளுக்கு வந்து தௌர்பாகியம் அப்படின்னு தெரியறது சோ தத் சம்போக காலே சயேவ வியாதஹ கரிவர வத வியாபார சமர்த்தஹ ஆசித் அந்த தத் சம்போக காலே அந்த பெண்களுடன் கூட அம இருக்கும் பொழுது ஆமா தத் சம்போக காலே இன்னுறு சாயங்க வேண்டாம் தத் சம்போக காலே சயேவ வியாதஹ அதே வேடன் கரி வர யானைகள் வசத்தியான யானைகளை கொல்லும் வியாபார சமர்த்தகா அந்த ஒரு வியா ஈ ஈடுபட்டுறதுக்கு அவனுக்கு கேப்பபிலிட்டி இருந்தது யானைகளை கொள்றதுக்கு அவனுக்கு கேப்பபிலிட்டி இருந்தது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நமக்கு தெரிவிக்கிறது சரியா